சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே மனைவியின் கள்ள காதலனை ஓட ஓட விரட்டி அறிவாளல் வெட்டிய கணவனை போலீசார் கைது செய்தனர். கெங்கவள்ளி அடுத்த தெற்கு மணக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ். இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பிரதீப் என்பவரின் மனைவிக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரும் கடந்த 8 மாதத்திற்கு முன்பு வீட்டை விட்டு ஓடிய நிலையில் போலீசார் இருவருக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் பழகி வந்ததை அறிந்த பிரதீப் ஜெகதீஷை வழிபறித்து சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளார். இதனையடுத்து ஜெகதீஷ் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ஜெகதீஷின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வீரகனூர் காவல் நிலைய போலீசார் பிரதீப்பை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சாலையோரம் வரையப்பட்ட சிவன் பார்வதி ஓவியத்தை கண்டு பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கலைகள் பல இருந்தாலும் ஓவியக் கலைக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் நிறைந்த சாலையான மதுரை சாலையில் தத்ரூபமான முறையில் ஒருவர் சிவன் பார்வதி உருவத்தை தத்ரூபமாக வரைந்தார். அவரின் ஓவியத்தை பார்த்து வியந்த பொதுமக்கள் பண உதவி செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கனரா வங்கி முன்பு தற்கொலைக்கு முயன்ற போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. மாரியம்மன் புதுர் பகுதியைச் சேர்ந்த பிரபு ஏடிஎம் கார்டு பழுதடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரபு வங்கி மேலாளரிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரபு மது அருந்திவிட்டு வங்கி முன்பு மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த வாழப்பாடி காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 2,950 ரூபாயை பிரபுவிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாரியம்மன் கோவிலில் உள்ள அக்னி சின்னத்தை அகற்றக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெங்காயப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் அக்னி சின்னத்தை வைத்து ஒரு தரப்பினர் வழிபட்டு வருவதாக தெரிகிறது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த மனுவை விசாரித்த கோட்டாட்சியர் அக்னி சின்னத்தை அகற்ற உத்தரவிட்டார். இது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை கண்டித்தும் அக்னி சின்னத்தை அகற்ற வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்டோர் ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கோவை உக்கடம் பகுதியில் நடந்த கார் சிலிண்டர் வெடிவிபத்தில் தொடர்புடைய 5 பேரை நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கார் சிலிண்டர் வெடிவிபத்தில் உக்கடம் பகுதியைச் சேர்ந்த முகமது தல்கா, முகமது அசாருதீன் மற்றும் GM நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ரியாஸ், பிரோஸ் இஸ்மாயில், முகமது நவாஸ் இஸ்மாயில் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கோவை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் சாலை மற்றும் சாக்கடை வசதி மேம்படுத்தப்பட உள்ள இடத்தினை அரசுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவையாறு புகாசா கல்யாணபுரம் ஊராட்சி தியாகராஜ காலனியில் சுமார் 80 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை மற்றும் சாக்கடை வசதியை செய்து தர அரசால் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அரச பகரன், வட்டாட்சியர் PTO ஆகியோர் இடத்தை ஆய்வு செய்தனர். அப்போது குடியிருப்பு வாசிகள் தானாகவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அரிவகை சருகுமானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு காப்பு காட்டில் விட்டனர். தடைந்தறி கிராமத்தில் உள்ள இடுகாட்டு பகுதியில் முட்புதர்களை அப்புறப்படுத்தும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஒரு முட்புதரில் அரிய விலங்கு ஒன்று இருப்பதைக் கண்ட அவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அங்கிருந்த சருகுமானை பத்திரமாக மீட்டு நாரன்பள்ளி காப்பு காட்டில் விட்டனர். கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்த பெண்ணிற்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர் அருகே ஓரம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டித்துறைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நந்தினிக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது. நந்தினிக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே வேறு ஒருவருடன் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்
திருமணம் நடந்து 88வது நாளில் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த பாண்டிதுரையை நந்தினி கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு தனது கணவர் காணவில்லை என்று நாடகமாடியுள்ளார். இதையடுத்து காவல்துறை நடத்திய விசாரணையில் தனது கணவரை கொலை செய்ததாக நந்தினி வாக்குமூலம் அளித்தார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிபதி அப்துல் காதர் நந்தினிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செல்போன் பேசிக் கொண்டே பேருந்து ஓட்டி வந்த கர்நாடக பேருந்து ஓட்டுநரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவிலிருந்து புதுச்சேரியை நோக்கி கர்நாடக அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்து திண்டிவனம் புது மசூதி வீதி வழியே வந்து கொண்டிருக்கும் போது பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தொலைபேசியில் பேசிக் கொண்டு அஜாக்கிரதையாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தில் எதிரில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் பேருந்து சென்றதால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 1.5 மாத குழந்தையின் உடலுடன் மாமியார் வீட்டின் முன்பு பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கீழ்குப்பம் ஆர்ந்ததி பாளையத்தைச் சேர்ந்தவர் பரத். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியான சரளா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதற்காக அரக்கோணம் மகளிர் போலீசார் பரத்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கர்ப்பிணியாக இருந்த சரளாவுக்கு 1.5 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக குழந்தை இறந்த நிலையில் சரளா தனது மாமியார் வீட்டிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் சரளாவை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தனது குழந்தையின் உடலுடன் மாமியார் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பண்பாக்கம், அப்பாவரம், ராஜபாளையம், அரியத்துறை, நத்தம், திருப்பேடு, மேல்முதல்மேடு, போரூர், புதுநகர், சிறுபுனல்பேட்டையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலைகளில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருபவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள காகிதை மில்லத் அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். பின்னர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 4 பேருக்கு 435,000 ரூபாய் மதிப்பில் மருத்துவ காப்பீடு மற்றும் மோட்டார் வாகனம் ஆகியவை வழங்கப்பட்டது. ஐப்பசி மாத அமாவாசையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேய சுவாமி வெல்வெட் அங்கியுடன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தையொட்டி கும்பகோணம் பாலக்கரை விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேய சுவாமிக்கு வெல்வெட் அங்கி அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து திரிசிதி மற்றும் சகஸ்ரநாமம் அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜபமும் கூறப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகளுடன் குங்குமம் மற்றும் உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையுடன் 16 விதமான சோடச உபசாரமும் செய்யப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வனப்பகுதியில் உள்ள நெகிழி பொருட்களை மத்திய புள்ளியியல் துறை அலுவலர்கள் அகற்றினர். செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும், வனப்பகுதியினை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து மத்திய மாநில அரசு சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய புள்ளியியல் கட்டுப்பாட்டுத்துறை சார்பாக சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் அதிக அளவு தேங்கி கிடந்த குப்பைகள் மற்றும் பாட்டில்கள் நெகிழி பொருட்களை அகற்றி சுத்தம் செய்தனர். மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி அங்கு வந்த பொதுமக்களிடம் வனப்பகுதியினை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என எடுத்துரைத்தனர். கும்பகோணத்தில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மகாமக குளக்கரையில் இருந்து அரசினர் மகளிர் கல்லூரி மாணவியர்கள் மற்றும்
இன்னர்வில் தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த பேரணி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மேலும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்துவிட்டால் அந்நோயிலிருந்து முழுமையாக காப்பாற்றிவிட முடியும் என்பதை பெண்களிடம் விளக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் கும்பகோணம் அரசினர் மகளிர் கல்லூரி மாணவியர்கள் மற்றும் இன்னர்வில் தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகள் என பலரும் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கலந்து கொண்டனர்.